ஏன்டா போலீஸ் நாய போலீஸ் நாய ராஜேந்திர ஸ்டீபன ஆந்திரா டே எஸ்எல்ஆரை பற்றி உனக்கு என்னடா தெரியும் ஆ நான் இந்தியன் ஆர்மிடா நான் நான் இந்தியன் ஆர்மி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாடரில் வேலை பார்த்துட்ருக்கேன் நான் சரியா வேலை பார்த்து இங்கே வந்திருக்கேன் நான் இப்போ ஆ உனக்கு எஸ்எல்ஆரை பற்றி என்ன தெரியும் எஸ்எல்ஆரை யாரை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுடா தீவிரவாதியை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறது கார்க்கில்ல நாங்கள் யூஸ் பண்ணது எஸ்எல்ஆர் சரியா கில்லு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ரவுண்டுப்பட்டாலாம் உயிர் தப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட துப்பாக்கியை வச்சு நீ எப்படி நான் மக்களை சொல்லலாம் நீ சொல்கிறதுக்கு எவன் சொன்னான் உனக்கு உனக்கு என்னடா கிடைக்க போகுது உனக்கு என்னமோ ஆஃபீஸராக என்னமோ ஆஃபீஸரானமும் ஆக போகிறானுங்களா உனியை ப்ரொமோஷன் எதுவும் கிடைக்க போதா நீ ரோட்டில் தான்டா நிற்கணும் நாயை இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் உனக்கு ப்ரொமோஷன் கிடையாது ரோட்டில் தான் நிற்கணும் இப்போ நாங்கள் எடுத்திருக்க இதுவில் வந்து உன் வேலையாக போனாலும் போகும் செத்து இருந்தது உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை உன் மகளாவோ இல்லை உன் பொண்டாட்டியாவோ இருந்தால் என்னடா பண்ணுவேன் நாயை ஆ சுடச்சினை எடப்பாடி ஒருத்தன் எடப்பாடிக்கு என்னடா தெரியும் எடப்பாடியை உட்கார வச்சதுக்கு ஒரு ஒரு மிருகத்தை உட்கார வச்சுருக்கலாம்டா ஆளுமை திறன் இல்லாத ஒரு முதலமைச்சர் அவன் தமிழ்நாட்டை அம்மா ஆழ்ந்துகிட்டு இருந்தாங்கடா அப்போ எடப்பாடியெலாம் எந்த இடத்துல இருக்கானே தெரியாமல் இருந்துச்சு எவனும் வாய் திறக்காமல் இருந்தான் சிங்கம் பெண் சிங்கம் நின்றுட்டு இருந்துச்சாங்க ஆ இப்போ பாரு எவனை பார்த்தாலும் ஆளுக்கு ஆள் அங்கே ஒருத்தன் வாய் திறக்கிறான் அங்கே ஒருத்தன் வாழை திறக்கிறான் இதுக்கு முன்னாடி எங்கடா போயிருந்தீங்க எல்லாம் ஆ இப்போ பாரு தமிழ்நாடு தமிழ்நாடு வாடா இருக்குது ஆ எவன்டா சைன் பண்ணது ஸ்டைலேட்டுக்கு ஆ தெரியாதா உங்களுக்கு ஆ பணம் பணத்தை வச்சு என்னடா செய்ய போகிறீங்க உனக்கு நாளைக்கு திடீர்னு எடப்பாடி காலை காலையில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனேன்னா என்னடா பண்ணுது பணத்தை வச்சு என்னடா செய்ய போகிறேன் நீங்கள் ஆ பாரு உன எல்லாம்டா டெய் அதில் கையை வர மடக்கி விட்டுக்கிற வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வர உனக்குடா ஆம்பளே ஆடா நீங்கள் ஆம்பளே இல்லைடா ஆ எப்படி ஆச்சு ஆடுறதுனே தெரியல உனக்கு தூத்துக்குடியே கலவரத்து கலவர ஊராகிட்டுருக்கு இருக்கு கலவர டிஸ்ட்ரிக் ஆகிட்டு இருக்கு எல்லாம் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் பன்னெண்டு பதிமூணு பேர் எப்போயுமே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆ என்னடா பண்ண போகிறேன் நீங்கள் சொல்லு சொறதுக்கு எப்படி அவன் மக்களை மக்களை இது வந்து உனக்கு மனசு வந்துச்சு ஆ தீவிரவாதியா அவங்க தீவிரவாதியா சொல்லுவாம்பா அவனும் துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கானா பதிலு பதில் இல்லையா ஆ நல்லா பொசிஷன் எடுத்து அந்த கேனை புண்டை போலீஸு பொசிஷன் எடுத்து அழகாக உட்காந்து சுடுறான் தெரியுது வீடியோவில் கேட்டால் சுடலான்றான் ஆ எஸ்எல்ஆர் ஏன்டா இஸ்யூ பண்ணீங்க கேன பூதியா அவனால் தீவிரவாதியா எஸ்எல்ஆர் ஏன் இஷ்யூ பண்ணீங்கடா ஆ எஸ்எல்ஆரை பற்றி உனக்கு என்ன தெரியும் ராஜேந்திரன் போலீஸ் ஆ ட்ரெயினிங் முடித்த பிறகு நீங்கள்லாம் மத்தியார தொட்டு பார்ப்பீங்களாடா ட்ரைனிங் முடிஞ்சுன்னா துப்பாக்கியை தொட்டு பார்ப்பீங்களா நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கோடு முடிஞ்சிடா உங்களுக்கு ஆ நான் நினைக்கிறேன் நீ குறி வச்சு நீ காலை சுடுறதுக்குள்ள நீ நெஞ்ச சுற்றுருக்கடா நீ அப்படி தான் நினைக்கிறேன் நான் உனக்கு குறி வச்சு சுடவே தெரியல அதில் நீதே போலீஸில் பெஸ்ட் சூட்டராக இருப்பேன் எனக்கு தெரியும் உங்களத்தையும் சுட சொல்லியிருப்பேன் இங்கே ஆ உங்களுக்கு என்ன க்ரீடமாக கிடைக்க போகிறா இல்லை உனக்கு ஆக போகிறான் உனக்கு வர சம்பளம் பதினேழாயிரவா தான்டா வரும் அதுக்கு மேலே வரவே வராது என்ன நீ பார்த்து பார்த்து சுடுவாப்பான் ஆனால் உன் உயிர் வந்து இப்போ எப்போ போகணுன்னே தெரியாது சரியா என்ன உனையை தூக்க போகிறான் உன் குடும்பத்தை என்ன வேணா போகிறான் அப்படின்றதே தெரியலடா பார்த்துருந்துக்கும் நீ சரியா இதே செத்து இருந்த உன் பொண்டாடியாக இருந்தாலோ இல்லை உன் மகனாக இருந்தாலோ உன் தம்பியாக இருந்தாலோ அண்ணா இருந்தியோ உன் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்தால் என்னடா பண்ணுவேன் நீ நாயே எவன்டா சொன்னது உன்னை சுட சொல்லி ஆ ஒரு மனசாட்சி இருக்காடா உனக்கு சுடுறதா இருந்தால் சரியான ஆம்பளை ஒருத்தனுக்கு பிறந்தேன் தான் அங்கே வாடா நாங்கள் இருக்கிறத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே வந்து சுட்டுப்பார் ஆ நைட் ஓ நைட்டாக வீடை கையில் ஒடிச்சு நின்றுட்டு அவனை சுட்டு பாடுறான் பாப்போம் நாய் கேட்டால் சுடலான்றான் நீ பொசிஷன் பண்ணி சுடுறடா நாயே நாயே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா ஆ கருத் கழுவ நாய ஆந்திரா நாய் போ நாயே